சர்வதேச தரக்குறியீட்டுடன் ஒப்பிடும்போது தாமிரபரணி ஆற்று நீர் பல மடங்கு மாசடைந்து உள்ளதாக நியூஸ் 18 நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் உற்பத்தியாகும் தாமிரபரணி ஆறு விவசாயம் மற்றும் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்து வருகிறது. அதிகப்படியான கழிவுகள் கலக்கப்படுவதால் வற்றாத ஜீவநதியாக கருதப்படும் தாமிரபரணி தற்போது அதன் ஜீவனை இழந்து வருகிறது. இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி தொடர்ந்து செய்தி வெளியிட்டு வரும் நிலையில் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு ஆய்வக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அதில் சர்வதேச தரக்குறியீட்டுடன் ஒப்பிடும்போது தாமிரபரணி ஆற்று நீர் பல மடங்கு மாசடைந்துள்ளது தெரியவந்துள்ளது. வீடுகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் நேரடியாக ஆற்றில் கலக்கப்படுவதால் ஆறு அதிகம் மாசுபட்டுள்ளதாக நீரியல் ஆய்வாளர் அருணாச்சலம் தெரிவித்துள்ளார். தண்ணீரில் நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள் மடிந்து தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் அதிக அளவில் காணப்படுவதாகவும் அவர் கூறினார். குளிக்கிற கண்டிஷனில் வந்தாலும் சொறி மாதிரி வரும். அந்த பாக்டீரியா அதிகமாக இருக்கிறனாலையும் சில இன்செக்ட் வேண்டாத இன்செக்ட் இருக்குது, நல்ல இன்செக்ட் இருக்குது. அந்த எல்லாமே சொறி பிடிச்ச மாதிரி சில பேருக்கு வரும். சில பேருக்கு வந்து ஒரு 10-12 வயசுலேயே முடி சீக்கிரமாக நரைச்சிரும். நீங்கள் தாமிரபரணி ஆற்றுல ஒரு இந்த ட்ரை சீசனில் ஒரு 10 நாள் குளிங்க, உங்கள் முடி நேச்சுரலாக 12 வயசு பையனும் கூட முடி வெள்ளையாயிரும். தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஆற்றில் கழிவுகள் கலப்பதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும், ஆற்று நீர் தற்போது குடிப்பதற்கு மட்டுமின்றி குளிப்பதற்கு கூட உகந்ததாக இல்லை என தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்த ஆய்கோ கூறினார். இதற்கு முன்பாக மனித கழிவுகள் அதிகம் கலந்திருந்தன. அதன் மூலம் குடிப்பதற்கான தகுதியை தாமிரபரணி தண்ணீர் இழந்துவிட்டது என்று 5 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார்கள். ஆனால் இப்போது குளிப்பதற்கும் அது தகுதியை இழந்துவிட்டது. பாலியஸ்டர் ரேயான் துணிகளில் இருக்கின்ற ரசாயனங்கள், அந்த வண்ண சேர்க்கைகள் ஆற்றிலே கலந்து மீன்கள் போன்ற உயிரினங்களை அழித்து விடுகின்றன. இதனால் அதை தூய்மைப்படுத்துகின்ற தன்மையை ஆறு இழந்து விடுகிறது. தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை உடனடியாக தடுக்காவிட்டால் சென்னை கூவமாறை போன்று மாறும் அபாயம் உள்ளதாக பேராசிரியர் ஜனகராஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தாமிரபரணி ரிவர் தான் வந்து பிக்கெஸ்ட் டிரைனேஜ். அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் சரி, பெரிய நகரங்களுக்கும் சரி, நகரம் எல்லாத்துக்குமே அண்ட் அர்பன் சுவேஜ் முழுக்க தாமிரபரணி உள்ள தான் விடுறாங்க. ட்ரீட் பண்ணுறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து வாட்டர் பேப்பர் இண்டஸ்ட்ரி இருக்குது, சுகர்கேன் இண்டஸ்ட்ரி இருக்குது, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து பொல்யூஷன் ரோட்டிங்க தான் தண்ணிங்க வந்து எடுத்துக்கிறாங்க. தண்ணி எடுத்துகிட்டு எஃப்ளூயண்ட்டை ட்ரீட் பண்ணாமல் நைட்டோட நைட்டாக விட்டுருவாங்க. ஆக அந்த தாமிரபரணி ஆற்றை வந்து நம்ம முழுசாக பாதுகாக்கணும். இப்போ பாதுகாக்கலைன்னா பின்னாடி பாதுகாக்க முடியாது. அப்புறம் வந்து இப்போ கூவம் மாறு மாதிரி தான் அப்புறம் விட்டுட்டு ஐயோன்னு சொல்லக்கூடாது. இப்போ இது தமிழ்நாட்டிலேயே அது ஒரு ஆறு தான், இன்றைக்கும் வருடம் முழுக்க ஓடுகின்ற ஒரு ஆறு, ஓரளவுக்கு சுத்தமான ஆறு. அதை நம்ம இனியாவது மாசுபடாமல் அது பாதுகாக்கணும்.